தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்கு இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான அந்த ஆட்கொணர்வு மனு விசாரணை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரம் என்ன? விஷ்ணு, மிக முக்கியமான இந்த வழக்கு விசாரணை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய கைது தொடர்பாக அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்ததுதான். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த இரண்டாவது நாளாக இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இரண்டு தரப்பிலும், அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகி வாதாடின மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, அதே போல அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் துஷர் மேத்தா ஆகிய இருவரும் மிக முக்கியமான வாதங்களை இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்வைத்து வாதாடினாங்க. அதில் குறிப்பாக என்ஆர் இளங்கோவை பொறுத்தவரை அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கைது அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோதமான கைது, இதில் விதிமுறைகளை பின்பற்றப்பட்டு அவரோட கைது நடைபெறவில்லை, உள்நோக்கத்தோடு இந்த கைது நடைபெற்றிருப்பதாக அவர் குற்றம் சாட்டி தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார். மிக முக்கியமாக உச்சநீதிமன்ற பல்வேறு தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இன்றைக்கு அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அதில் மிக முக்கியமாக அரசியல் சாசன பிரிவு 15A பிரிவை அவர்கள் முன் பின்பற்றப்படவில்லை அப்படின்னும், அதே போல குற்ற விசாரணை முறை சட்டம் 41A பிரிவு படி இந்த விதிமுறைகளை பின்பற்றப்பட்டு அவர் கைது செய்யப்படவில்லை, இது உள்நோக்கத்தோடு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்தாங்க. அதே போல இதற்கு எதிராக வாதாடிய அமலாக்கத்துறை பிரிவு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் துஷர் மேத்தா இந்த வழக்கை திசை திருப்பக்கூடிய வாதங்களை மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வைப்பதாக குற்றம் சாட்டினார். அதே போல அந்த ஆட்சேபங்களுக்கும் நீதிபதிகள் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த ஆட்சேபங்கள் குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற வாதத்தை சொல்லியிருந்த நேரத்தில் இந்த 15 நாட்களுக்கு பிறகுதான் அந்த வீட்டு காவலில் வைத்து தான் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னும், இது ஒரு போலியான அறுவை சிகிச்சையோ அல்லது போலியான சிகிச்சை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னும் என்ஆர் இளங்கோ முக்கியமாக ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதாவது அந்த கைது செய்யப்பட்ட அன்று அமலாக்கத்துறை தான் அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. அப்பிறகு எப்படி அது வந்து போலியான ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வைத்து நீதிமன்றம் இந்த விசாரணையை தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஆட்கொணர்வு மனுக்கு உகந்த வழக்கா இல்லையா அப்படின்னு நீங்க இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில் நீதிமன்ற செய்தியாளர் மதன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். மதன், இந்த விவரங்கள் என்ன, இந்த விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? இன்று காலை 11 மணி அளவில் இந்த வழக்கின் விசாரணை தொடங்கியது. இன்று மதியம் வரைக்கும் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய மனைவி தரப்பிலிருந்து ஆஜரான வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ மட்டுமே தற்போதைக்கும் வாதம் எடுத்து வைத்திருந்தார். அதாவது கடந்த முறை இந்த வழக்கு விசாரணை பிறந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜியை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி இந்த அமர்வு தான் உத்தரவு பிறப்பித்தது. அதே நேரத்தில் இந்த கைது நடவடிக்கையின் போது சட்ட விதிகள் பின்பற்றப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பாக ஆராய வேண்டியது அவசியம் என்ற ஒரு கருத்தை கடந்த முறை நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் தற்போது சிகிச்சையில் இருக்கும் நாட்களை அந்த நீதிமன்ற காவல் நாட்களில் சேர்க்க முடியுமா இல்லையா என்பது தொடர்பாகவும் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கடந்த முறை தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அமலாக்க பிரிவு தரப்பிலிருந்து ஒரு முக்கிய வாதமாக கடந்த முறை இந்த வழக்கை விசாரணைக்கு உகந்து அல்ல என்று தெரிவித்திருந்தார்கள். அது குறித்தும் இன்றைய வாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த 3 அடிப்படையில் தான் இன்று முழுவதும் இன்று பகல் காலை முதல் மதியம் வரைக்கும் என்ஆர் இளங்கோ அவர்கள் வாதம் செய்தார்கள். பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி அவர் வாதங்களை எடுத்து வைத்தார். அதாவது முதலாவது இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தா என்பது தொடர்பான அந்த ஒரு வாதங்களை பார்க்கும் போது, ஒரு ரிமாண்ட் செய்துவிட்ட பிறகு இது போன்ற ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யக்கூடாது என்று அமலாக்கத்துறை தெரிவிக்கிறது. ஆனால் அது அந்த ரிமாண்ட் செய்யும் போது அந்த அமலாக்கத்துறை மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டதா என்பது ஆராய வேண்டும். அப்படி பார்க்கும் போது அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்யும் போது எந்த ஒரு விதிகளும் பின்பற்றப்படவே இல்லை, எனவே அது சட்டவிரோதமானது. அது மட்டுமில்லாமல் அந்த ரிமாண்ட் செய்யப்பட்ட அந்த உத்தரவு கூட அந்த சென்னை மாவட்ட முதன்மை நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவு கூட ஒரு இயந்திரத்தனமான உத்தரவு என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இது போன்ற நேரத்தில் அந்த ரிமாண்டே இது போன்ற சட்டவிரோதமானது என்று கருத்தில் கொள்ளும் போது இந்த ஒரு ஆட்கொணர்வு வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதான். அது மட்டுமில்லாமல் இந்த உத்தரவை எதிர்த்து நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை சென்றாலும் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் தெரிவித்தது. அப்படி பார்க்கும் போது இந்த ஆட்கொணர்வு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது உகந்தது என்று ஒரு வாதங்கள் அவர் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது.
அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கைதின் போது ஏற்கனவே அவர் 5 முறை அவருடைய ஆடிட்டர் மூலமாக ஆஜராகியுள்ளார். 1 முறை அவரை நேரில் சென்று ஆஜராகியுள்ளார். பல்வேறு அவர் கேட்ட அனைத்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இது உள்நோக்கம் கொண்டதான ஒரு கைதாக உள்ளதாக இன்று என்ஆர்எல்எம் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான மத்திய சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் துஷார் மேத்தா இந்த ஒரு ஆட்புணர் வழக்கு விசாரணையின் போது இது போன்ற உள்நோக்கம் தொடர்பான ஒரு வாதங்கள் எடுத்து வைக்கக்கூடாது. என்ஆர்எல்எம் அவர்கள் இந்த வழக்கின் திசையை மாற்ற முயற்சிக்கிறார். இந்த ஆட்புணர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த உள்நோக்கம் என்ற வார்த்தை அது தொடர்பான வாதங்களை வைக்க அவசியமே கிடையாது. அது மட்டுமில்லாமல் இவ்வளவு பெரிய வாதங்கள் தேவையில்லை. நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வைத்த வாதங்கள் தான் வைக்கிறார். எனவே அதை ஆரம்பத்திலேயே நீதிமன்றம் நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்.